வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னா, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஓடிஎம் மேட்சுக்கான ஃபுல் ஃபேண்டசி ப்ரீவியூ தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேண்டசி ஆப்பில் பார்த்தீங்கன்னா டியோ ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு மோடு இருக்குது. ஸோ அதில் ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லி ஈஸியாகவே வின் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவையான அமௌண்ட். ஸோ அதுக்கான டீம்ஸு ப்ளஸ் அது கூட வின்னிங் ஸ்க்ரீன்ஷாட் டெய்லி வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் அந்த டியோ ஆப்ஷன் மோடில் நிறையாவே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் குபேர் ஆப் டவுன்லோட் பண்ணனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்சுக்கான ஃப்ரீ கிவ்அவே பார்த்தீங்கன்னா விஷன் லெவன் ஆப்பில் இருக்குது. ஸோ விஷன் லெவன் ஆப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணுற நண்பர்கள் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட், இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் ஃபஸ்ட்டு ஓடிஎம் மேட்ச். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில் 2-1 கணக்கில் வந்து நம்ம இந்தியா வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஎம் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஓடிஐ மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு தெரியும் இது வந்து டி ட்வெண்ட்டிக்கும் ஓடிஐக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ லண்டனில் வந்து இந்த மேட்ச் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக ஒரு 5 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருமே கரெக்டாக ரெடியாக இருந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்காக என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்க்க முடியும். ஸோ அதனால தான் ஒரு 5 கரெக்டாக ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை. இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 2019 நிறைய மேட்சஸ் வந்து இந்த கிரவுண்டில் நடத்தியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு ஒரு 66 இன்டர்நேஷ்னலுக்கு மேட்ச் வந்து இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லண்டன், ஸோ இங்கே இங்கிலாந்துலேயே ஒரு முக்கியமான கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த கிரவுண்டில் வந்து நிறையா ஒரு நல்ல பேட்டிங் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும், ஃபாஸ்ட் போலருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் பெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 66 மேட்ச் வந்து இந்த கிரவுண்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 31 டைம் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பார்த்திங்கன்னா 33 டைம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாலும் சரி பேட்டிங் செகண்ட் பண்ணாலும் சரி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஆவரேஜான ஸ்கோர் பார்த்திங்கன்னா 250-280 வரைக்கும் அடிக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி உள்ள ஒரு கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹை ஸ்கோர் பார்த்திங்கன்னா 333 இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காங்க. கம்மியான ஸ்கோர் பார்த்திங்கன்னா 107. எந்த மாதிரியான ஸ்கோர் அதிகமாக அடிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா 150-200 பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க, 14 மேட்ச். 200-250 பார்த்தீங்கன்னா 21 இன்னிங்ஸ். 250-300 பார்த்தீங்கன்னா 22 டைம். 300+ பார்த்தீங்கன்னா 9 டைம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 200-300 மேக்ஸிமம் நல்ல ஸ்கோர் வருது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 250-300 வந்து நிறையா வட்டி வந்துருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வின்னர் ப்ரெடிக்ஷன், இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு 60% அண்ட் இங்கிலாந்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40%. ஏன்னா இந்தியா வந்து டி ட்வெண்ட்டிலே சூப்பரானாங்க. ஸோ ஓடிஐலையும் பார்த்திங்கன்னா பவுலிங் வந்து நம்மகிட்ட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால நான் வந்து இந்தியா வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். ஏன்னா இருந்தாலும் இங்கிலாந்து நல்ல டீம் தான். லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க, இந்தியாவையும் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து வின் பண்ணிட்டாங்க டி ட்வெண்ட்டி மேட்சை சொல்கிறேன். ஸோ ஓடிஐ மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குன்னு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து பாசிபிள் 11 பார்த்துடலாம். ஸோ இந்தியாவோட பாசிபிள் 11 பார்த்தீங்கன்னா சிகர் தவான், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, சஹாலி, ஷமி, பும்ரா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷதுல் தாக்கூர். ஸோ இந்த 11 பிளேயர் தான் மேக்ஸிமம் பிளேயிங் லெவனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நம்ம வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எதுவும் ஒரு ஸ்குவாடில் எதுவும் ஒரு சேஞ்ச் எதுவும் அப்டேட் வந்தால் நம்ம வந்து டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சிகர் தவான் அண்ட் ரோஹித் சர்மா.
ஸோ இந்த ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு ஓப்பனர்ஸுமே இந்தியாவுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஓப்பனர்ஸ் அப்படின்னு சொல்ல ரொம்ப வருஷமாக ஆடிட்டு இருக்காங்க. பட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து நல்ல ஒரு ஃபார்மில் தான் ஆடிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்த மூணு T20னாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச் கொஞ்சம் சுமாராக ஆனார். ஆனால் ஐபிஎல் மேட்ச்சில் ஷிகர் தவான் நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் இருந்தாலும் விராட் கோலி, ஷிகர் தவான் அண்ட் ரோஹித் சர்மா வந்து ரெண்டு பேருமே நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் வந்து விராட் கோலி. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான், அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா விராட் கோலி இந்த T20 சீரீஸ்லையும் சரி ஒன்றுமே பெருசாக ஒன்றுமே பண்ணலை. டெஸ்ட்டு மேட்சும் சரி அப்படி தான் பண்ணார். அதுக்கு முந்தைய ஐபிஎல்லாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட ஆவரேஜ் வந்து வர வர ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தீபக் கூடா கூட அந்த இடத்துல உண்மையிலே நல்லா ஆனார் ஃபஸ்ட்டு மேட்சில். ஸோ இது விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மோஸ்ட்டாக யாருமே விராட் கோலி வந்து ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ண மாட்டாங்க. அண்ட் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டீமுக்கு தேவையான நேரத்தில் நல்லா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் சூரியகுமார் யாதவ். கண்டிப்பாக ஸ்மால் லீக் ப்ளஸ் கிராண்ட் லீக்லேயும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஹர்திக் பாண்டியாக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் ரிஷப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டாக இறங்கலாம், திடீர்னு கொஞ்சம் முன்னாடி இறங்கி கொடுத்து அதிரடியாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால ரிஷப் பண்ணிட்டு கண்டிப்பாக எடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆறு பேட்டிங் லைனை போச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா இந்த நாலு பேருமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் டீம் மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் ஆப்ஷனில் வந்து ஜடேஜா, சஹால், ஷமி, பும்ரா, சதுல் தக்கர். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சஹால், ஷமி, பும்ரா இந்த மூணு பவுலருமே முக்கியமான பவுலர். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, டீமில் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜடேஜா அண்ட் சதுல் தக்கரை கிராண்ட் லீக்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஸ்மால் லீக்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட பாசிபிள் லெவன் பார்க்கலாம். ஸோ இங்கிலாந்தோட பாசிபிள் லெவன் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ராயும் சால்ட்டும் தான் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை மேபி சால்ட் அந்த இடத்துல ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 50% இல்லாமல் கூட போகலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறக்கிட்டு ஒன் டவுன் ரூட் இறக்கிட்டு அதுக்கடுத்து பட்லர் அந்த மாதிரி ஆடலாம். பட் சால்ட்டை வந்து எல்லாருமே இந்த மேட்ச் வந்து ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த காரணத்தினால நம்ம வந்து அவரை எடுத்திருக்கோம் பிளேயிங் லெவனில். ஆடலைன்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்டோ, பேட்ஸ்டோவை பொறுத்த வரைக்கும் சரியான ஃபார்மில் இருக்கார். ஒரு டெஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா T20 மாதிரி அதிரடியாக ஆடினார். ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்டோ வந்து உண்மையிலே பயங்கரமானார். ஸோ பேட்ஸ்டோ வந்து நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அந்த லெவலுக்கு வந்து அவரோட ஃபார்ம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அந்த காரணத்தில் நான் சொல்கிறேன். அண்ட் ரூட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 ஓவர் டெஸ்ட்டுனாலே ரூட் வந்து உண்மையிலே நல்லா ஆடுவார். ஸோ குறைஞ்சது பார்த்திங்கன்னா ரூட் வந்து ஒரு 50 to 80 ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்படிப்பட்ட பிளேயர் தான் ரூட். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பண்ணாருன்னா நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலிங் பண்ணலை அப்படின்னா ஸ்டோக்ஸை வந்து நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்லர். ஸோ பட்லரை பொறுத்த வரைக்கும் இந்த T20 அவர் ஒன்றுமே பண்ணல. ஐபிஎல்லே அவர் தான் அதிக ஹையஸ்ட் ஸ்கோர் அடித்த பிளேயர் பட்லர். அதுக்கு அடுத்த நடந்த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டூரில் ஒன்றுமே ஆடாமல் போயிட்டார் பட்லரை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து மோயின் அலி பேட்டிங் ப்ளஸ் போலிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மோயின் அலியை வந்து ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்டிங் ஆர்டர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பேஷ் ஸ்ட்ரோக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ரூட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அண்ட் ஸ்ட்ரோக்ஸுக்கு கொடுங்க, அண்ட் மொயின் அலிக்கு கொடுத்துக்கோங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா இருந்தால். ஏன்னா மொயின் அலிக்கு வந்து திடீர்னு ஸ்பின் பவுலர், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம், இல்லை 1 விக்கெட் எடுக்கலாம். எத்தனை விக்கெட் எடுத்தாலும் அது அவருக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ அதனால் சொல்கிறேன். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லி, ஓவர் டென்னுக்கு மேலே வேறு யாராச்சும் எடுக்கலாம், பட் நம்ம ஓவர் டென் கொடுத்துருக்கோம். பார்க்கிட்ஸன் அடுத்து பார்த்தீங்கன்னா டோப்லி. ஸோ இதில் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லி வந்து நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர் டென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த T20 வந்து ரெண்டாவது மேட்ச் வந்து கிளீசன் எடுத்தாங்க. அவர் வந்து T20 பிளாஸ்டில் நல்லா பவுலிங் பண்ணார். அதே மாதிரி தான் ஓவர் டென் நல்லா பவுலிங் பண்ணுவார் T20 பிளாஸ்டில். ஸோ அதனால் எடுத்துருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவர் புது பிளேயர். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 விக்கெட் எடுத்தால் நம்ம ஒன் சைடாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டீம் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஹித் சர்மா, ஷிகர் தவான், சூரியகுமார் யாதவ் டாப்பில் ஆடக்கூடிய மூணு பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன். ப்ளஸ்
ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சஹால் ஒரு மூணு தரமான பவுலிங் ஆப்ஷனையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸிமம் இது போதும். ஒருவேளை உங்களுக்கு ஷிகர் தவான் இடத்துல வந்து நீங்கள் வந்து ஷமியை கூட வந்து எடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ, ரூட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸு, மொயினலி ஒரு நாலு பேட்டிங் வந்து கவர் பண்ண மாதிரி கவர் பண்ணியாச்சு. பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வில்லி அண்ட் மொயினலி இந்த ரெண்டு பேர் தான் வச்சுருக்கோம். ஸ்டோக்ஸ் வந்து பவுலிங் பண்ணுறவாரா இல்லையாங்கிறதா க்வெஸ்டின் மார்க் தான். ஸோ கம்பல்சரி நம்மளால் சொல்ல முடியாது. அவர் வந்து நாளைக்கு இன்னைக்கு நைட்டு நெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் தெரிஞ்சிடும் அவர் பவுலிங் பண்ணுறாரா இல்லையான்னு. அப்படி பவுலிங் பண்ணாரா நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன் நண்பா உங்களுக்கு. ஸோ பவுலிங் பண்ணால் இதே டீம் ஓகே. அவர் பவுலிங் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸுக்கு பதிலாக கூட நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இங்கிலாண்டில் உள்ள ஒரு மெயின் பவுலரை கவர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ஷிகர் தவானுக்கு பதிலாகவும் நீங்கள் வந்து இங்கிலாண்டில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரை கவர் பண்ணிக்கலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் என்ன பொறுத்த வரைக்கும் பேஸ்டோ, ஹர்திக் பாண்டியா இந்த ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஃபார் எஸ்எல்க்கு ஸ்மால் லீக்கு சொல்கிறேன். ஏன்னா பேஸ்டோ வந்து நல்ல ஃபார்மில் ஆடிட்டுருக்காரு, அந்த காரணத்தினால அவர் கேப்டன் வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணலாம். ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்காது பேட்டிங்கும் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நீங்கள் அவரை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ரெண்டு டி ட்வெண்ட்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டனாக ட்ரை பண்ணவங்க தான் ஸ்மால் லீக்கில் வின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மூணாவது மேட்ச் அவர் ஆடலை. ஸோ அதையும் ஞாபகத்துக்கோங்க. அண்ட் மோயின் அலிக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பும்ராவையும் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பும்ரா கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மூணு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னாலே போச்சு, நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவார். ஸோ மோயின் அலி பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன் ஆகிடுச்சு ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாலுமே போதும், நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவா. ஸோ அந்த காரணத்தால் இந்த நாலு பேரையுமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோக்ஸு, சஹால், ராய், ரிஷப் பண்ட் இந்த நாலு பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க்கான ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸ்டோக்ஸ் வந்து திடீர்னு வேலையை இப்போ பார்த்துடலாம். சஹால் திடீர்னு நாலு விக்கெட் எடுத்து விட்டார்னா அன்றைக்கி நம்ம கேப்டன் வைஸ் கேப்டாக போட்டால் முடிஞ்சிடும். திடீர்னு ராய் வந்து 100 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா திடீர்னு 100 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் கேப்டன் வைஸ் கேப்டனா கிராண்ட் லீக்கில் வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்மால் லீக், இது வந்து கிராண்ட் லீக். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஓடிஎம் மேட்சுக்கான ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.